வணக்கம்ங்க. 17:10:24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் ஆப்லேயே போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க. 100 கிலோமீட்டருக்கு மேற்பட்டு உங்களது எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்புகிறோம்ங்க. உங்களுக்கு மாடுகள் நீங்கள் வாங்குகிற மாடு ஜாயிண்ட் வாடகையில் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாம்ங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. 2வது ஈத்து பெருங்கூட்டு ரெட் சிந்தி மாடுங்க. 9 மாதம் சினை, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ரொம்ப சாதுவான குணம்ங்க. நீங்கள் இப்போவே வந்து மடியடி எதை வேணாலும் தொட்டு நீவிக்கலாம், காம்படிச்சிக்கலாம். காம்பு வந்து ரொம்ப பூங்காம்பு, நல்ல பைப்பில் வர்ற மாதிரி வருங்க. அதிகபட்சம் ஒரு 10 நாளில் கன்று போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க. ஈத்து 2வது ஈத்து பல்லு கடைமுளைப்பு சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளினுடைய கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 லிட்டர், அதிகபட்சம் 12 லிட்டர் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல குணம்ங்க, மாடு நல்ல பெருவெட்டுங்க. அதே மாதிரி மடியடி தொட்டு நீவுறதுக்கெலாம் ரொம்ப பொறுமையாக இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள், பால் தேவை இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் பால் நீங்கள் வெளியில் ஊற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம்ங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 68,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, மடியடியெல்லாம் தொட்டு நீவறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம். விற்பனை விலை 68,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும், முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் மாடுகள் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 4 காம்பையுமே வந்து தெளிவாக அடித்து பார்த்து, 4 காம்பிலையும் தெளிவாக பால் வருதா, மடியில் மேலே தான் வீக்கங்கள் இருக்குதா, அது எல்லாத்தையுமே 1-2 தடவை வந்து செக் பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம்ங்க. அதையும் மீறி ஏதாவது தவறுகள் வருது அப்படிங்கிற பட்சமாக இருந்ததுன்னா, இந்த வட இந்திய மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பில் தொந்தரவு வருது பண்ணுது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அதுக்கு வந்து நம்ம முதலுதவி மருந்துகள் எடுக்கணுங்க. கன்று போட்டதுக்கப்புறம் வந்து மாடுகளை வந்து ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் படுக்க விடக்கூடாதுங்க. ஏன்னா அந்த பால் கறந்த ஓட்டை மூடுறதுக்கு அந்த 1.5 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகுங்க. அந்த சமயத்தில் மாடுகள் படுத்ததுன்னா காம்புகளினுடைய ஓட்டையினுடைய வழியாக இன்ஃபெக்ஷன் போயிடும், உடனே மடிவீக்கம் வந்துடுங்க. அந்த மாதிரியான மடிவீக்கம் மடி சொரவு வந்ததுன்னா தவிடு கொடுக்கறத கண்டிப்பாக படிப்படியாக குறைச்சிட்டுங்க. மாடுகளினுடைய வீக்கத்தை பொறுத்து அதுக்கான முதலுதவி மருந்து உடனடியாக நம்ம செய்யணுங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டி ஓக் அப்படின்னு ஒரு டியூப் இருக்குதுங்க. மாஸ்டி ஓக் அப்படிங்கிறது ஒரு டியூபுங்க. அது வந்து மடி பிரச்சனையை உடனடியாக சரி செய்யக்கூடியது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி மாதிரி, நீடில் மாதிரி தான் இருக்கும். அதை எந்த காம்பில் பிரச்சனையோ அந்த காம்பில், அந்த ஓட்டையில், அந்த காம்பினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு பாதி டியூபோ முழு டியூபையோ முழுசும் செலுத்தி விட்டுட்டு காம்பை வந்து நல்லா வந்து கடைஞ்சி விட்டுறணும். அதை கையில் வந்து தயிர் செலுப்புகிற மாதிரி திருவி விட்டுறணுங்க. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் விட்டுட்டு அந்த காம்பை சுத்தமாக பீச்சி விட்டுறணுங்க. இதை அடிப்படையாக செய்யணும். இது வந்து ஒரு முதலுதவி மருந்துங்க. இன்னும் இருக்கிறத அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேனுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு காராம்பசு கன்று, கிடாரி கன்றுங்க. சுழி சுத்தமான கன்று, கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. கன்றுக்கு 7 மாதம் வயதாகுதுங்க. கன்றுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் ஆகுது. லோ பட்ஜெட்டில் காராம்பசு கன்று, கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம். நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாமுங்க. தெளிவான கன்று, இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவு, அதனால் வாடலாக இருக்குது. மற்றபடி குணத்தில் நல்ல கன்று, நல்ல ஒரு நிறக்காலில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் காராம்பசு கன்று, கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்னை தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற தலையீத்து ரெட் சிந்தி கிடாரிங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 2 பல்ல இருந்து இப்போ தான் 4ஆம் பல்லுங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் வந்து ஒரு 10 நாள் ஆகுங்க கன்று போடுறதுக்கு. நல்ல குணம்ங்க, நல்ல சைஸுங்க பெருவெட்டுங்க. கிடாரி நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது. காம்பு காம்பு நல்ல இடைவெளியோட தெளிவான காம்போர்ஸில் நல்ல குணத்துலையும் இருக்குதுங்க. தலையீத்து 2 பல்லிருந்து 4 பல் வரக்கூடிய ரெட் சிந்தி கிடாரி, 9 மாதம் சினைங்க. நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் சுழி இருக்குதுங்க. அதாவது 2 சுழி ஜோடியாக இருக்குதுங்க. பாசிங் சுழி இருக்கிற மாடுகளோ கன்றுகளோ குதிரையோ நம்ம வாங்கும் பொழுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அதனால் உங்களுக்கு பாசிங் சுழியோட ஒரு செனமாடு வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம்.
அந்த சுழி இருக்கிறவங்க மற்றவங்க வாங்கினாலும் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. ஜோடி சுழியாக இருக்கிறத ராமர் லக்ஷ்மர் சுழின்னு சொல்லுவாங்க, பாசிங் சுழினும் சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பாசிங் சுழி திருமணம் ஆகாதவங்களுக்கு வேணும்னா ஒரு முயற்சிக்காக நீங்கள் வாங்கி பார்க்கலாமுங்க. தலையீத்துங்க, ரெண்டாம் பல்லேருந்து நாலாம் பல், 9 மாதம் சினைங்க, 10 நாளில் கண் போட்டுரும். நல்லா தாலி வச்சிங்கன்னா தலையீத்தில் கண்டிப்பாக ஒரு 4 நாளுக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரீடு குவாலிட்டி நல்ல புறம் மடிங்க, மாடு அகலம் வெயிட் கணம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 62,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இளம் பொருளில் கிளறிகள் விற்பனைக்கே கொண்டு வர முடியறது இல்லைங்க. எப்பாவது 1-2 விற்பனைக்காக கொண்டு வர்றோம். நல்ல குணம்ங்க. வண்டியில் வந்து இப்போ தான் இறங்குச்சுங்க. இறக்குறோன்னே உடனே கயிறு மாற்றி உடனடியாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. மற்றபடி ரொம்ப சாது, நல்ல குணம், நல்ல பெருவெட்டுங்க. இன்னும் பல் சேரும்போது மாடு வந்து பார்த்திங்கன்னா உருவத்தில் நல்ல பெரும் மாடாக இருக்குங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமுங்க. மடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த மாஸ்டிவோக் டியூபை, எந்த காம்பில் பிரச்சனை இருக்குதோ அதை வந்து காம்பில் சுத்தமாக பீச்சிட்டு மருந்து செலுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மணி நேரம் கழித்து மீண்டும் முழுமையாக அதை கறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மடி எந்தளவுக்கு வீக் இருக்குதுங்கிறத பார்க்கணுங்க. வெளியில் பூச்சிக்காக நம்ம அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மேமி ஃப்ளேம்னு க்ரீம் இருக்குங்க, மேமி ஃப்ளேம் அப்படின்னு அந்த க்ரீமை பூசலாம். இல்லைன்னா சோற்றுக்கத்தால் நம்ம மஞ்சளுங்க, கொஞ்சமாக சுண்ணாம்பு, கொட்டமுத்து கொஞ்சமாக வச்சு அம்மியில் நல்லா அரைச்சிங்க. மேலே வந்து மடியில் 10 போடுற மாதிரி போட்டு விட்டிங்கனாலும் மடியில் இருக்கிற வீக்கம் படிப்படியாக குறைஞ்சிருங்க. இதுதான் காம்புக்கு நம்ம உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு முதலுதவிங்க. இதுலேயும் நிறைய விதங்கள் இருக்குது. கால்நடை மருத்துவர் வந்து அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை குறைக்கலாம், ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். சில நேரங்களில் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து ஸ்டீராய்டு கொடுக்கும் பொழுது நல்லா கறக்கக்கூடிய மாடுகளுக்கு டக்குன்னு பால் வந்து குறைஞ்சி போயிடுங்க. அதனால் நம்மளால் என்ன முதலுதவியாக பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். காம்புகள் கெடாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமைங்க. கண் போட்டு பால் கறந்ததுக்கப்புறம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் படுக்காமல் இருந்தாலே பெரும்பாலும் பிரச்சனைகள் வராது. மடியை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு கழுவுறதும் இன்னும் ரொம்ப சிறந்த வழிங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. 4 பல்லுங்க. காங்கேயம் மன்னிக்குவங்க, கிர் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க. தலையீத்து 4 பல்லுங்க, 9 மாதம் சினைங்க, இன்னும் 20 நாள் ஆகுங்க கண் போடுறதுக்கு. நல்ல குணம்ங்க. தலையீத்து, கிர் மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரிங்க. 20 நாள் ஆகுங்க கண் போடுறதுக்கு. 4 காம்பில் பால் வர்றதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம்ங்க. நல்ல குணம்ங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. நல்ல தரமான கிடாரிங்க. 4 பல், 9 மாதம் சினை, 20 நாளில் கண் போட்டுரும். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. நேற்றைய பதிவில் நம்ம வந்து போட்டிருந்தோங்க, அதாவது மூணாநீத்து கிடாரிக்கண்ணோடு இருக்கிற வட இந்திய மாடுங்க. வட இந்திய மாட்டில் காராம்பசு மாடுங்க. சாகிவாலில் காராம்பசு மர வெள்ளப்புள்ளி இல்லைங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா கிர்ரூசி போட்டு பிறந்த கண்ணுங்க. சாகிவால் மாட்டுக்கு கிர்ரூசி போட்டு பிறந்த கண். இன்னும் வந்து 1 நேரம் கறவை கறந்துட்டுருக்குன்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோங்க. ஆனால் 2 நேரமே நம்ம கறந்தால் பால் கறக்கலாமுங்க. காலையில் ஒரே நேரம் கறந்தோம்னா காலையில் வந்து 1.5 பாலுக்கு மேலே வருதுங்க. 2 நேரம் கறந்தோம்னா காலையில் 1.5, சாயங்காலம் 2 கறந்துக்கலாமுங்க. மாட்டுக்கு வட இந்திய சினை ஊசி போட்டு 50 நாட்களுக்கு கிட்ட ஆகுதுங்க. இன்னும் சினை உறுதியாகலை. கன்று மாடு இரண்டும் சேர்த்து நேற்றைய விற்பனை விலையில் 54,000 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம்ங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அந்த கன்று மாட்டினுடைய பால் கறக்கிற வீடியோவை நம்ம இப்போது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இணைச்சிருக்கிறோங்க. மாடு இனி ஈடுனா 4வது ஈத்துங்க. 3வது ஈத்து கிடாரிக்கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். ஒரே வேலையாக கறந்தால் 3.5 லிட்டர் to 4 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். 2 நேரம் கறந்தோம்னா 2.5-2 வரைக்கும் நம்ம கொண்டு வர முடியுங்க. பூங்காம்பு யார் வேணாலும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். கண் அருமையான கண்ணுங்க. மாட்டுக்கு 3/4 திட்டம் வந்துருச்சுங்க கிடாரி கண். கன்று மாடு இரண்டும் சேர்த்து 54,000 ரூபாய் விலைங்க. மாடு தனியாக வேணுதுன்னா வேணும் அப்படின்னா 28,000ங்க. கண் தனியாக வேணும் அப்படின்னா 26,000ங்க. ரெண்டு சேர்ந்து வேணால் 54,000. இன்னொரு 2 to 3 மாதத்துக்கு நம்ம வேணால் செனை உறுதியாகிற வரைக்கும் நம்ம வந்து கறவை கறந்துக்கலாமுங்க. அதனால் உங்களுக்கு கறவைக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாம்.
நல்ல தெளிவான மாடுங்க, வந்து நேரில் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கறனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை வீடியோ பார்த்துட்டும் கூட தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 54,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்து பெருங்கூட்டு காங்கிரேஜ் மாடுங்க, 5 மாதமான வடஇந்திய கன்று காலக்கன்று, கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும், மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க, மாடு வண்டி எறதாட்டு இருக்குங்க, அந்தளவுக்கு பெரும் மாடு. காலக்கண்ணுக்கு 5 மாதம் ஆகுது, இன்னும் சினையூசியோ காலையோ எதுவும் போடலை, ஒரு காம்பில் பால் வராது, 3 காம்பில் தான் பால் வரும், நேரம் ஒரு 3 லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்க முடியும். பால் கறக்கிற வீடியோ நாம் இன்றைக்கி இணைச்சிருக்கிறோம். கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க, யார் வேணாலும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். தமிர் அதே மாதிரி தாங்க, நல்ல பெருந்தமிர் பைப்பில் வர்ற மாதிரி வரும், உட்காந்தா ஒரு 2 to 3 நிமிடத்தில் முழு பாலையும் நம்ம கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. இப்போ நம்ம வீட்டில் பால் கறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா புது பழக்கம்தானுங்க, அதிகமாக கறந்து பழக்கம் இல்லை, இருந்தாலும் புது ஆளுங்க கறக்கிறதுக்கும் ரொம்ப பக்குவமாக தெளிவாக இருக்குங்க. பாய்ச்சலோ தலையாடுறதோ அந்த மாதிரியான கெட்ட குணம் எதுவும் இல்லை. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 48,000 ரூபாய்ங்க. ஈத்து 3வது ஈத்து கன்று காலக்கன்று, கறவைக்கு கால் அணைக்கணும், நேரம் ஒரு 3 லிட்டர் பால் எதிர்பார்க்க முடியும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 48,000 ரூபாய். வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள், உட்காந்தா கறந்து எந்திரிச்சிக்கலாம், மொத்தமாக 2 to 3 நிமிஷம் இருந்தால் போதும் அந்த பாலை கறக்கிறதுக்குங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. நாலாவது ஈத்து மயிலை மாடு, பத்து நாள் ஆன மயிலை காலை கன்று, கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்லா தாலி வச்சு நல்லா கறக்குறவங்களுக்கு காலையில் 3 to 3:30, சாயங்காலம் 1-3 லிட்டர் பால் பீச்சுங்க. கறவைக்கு ரொம்ப தெளிவான மாடுங்க. இது வந்து போனைத்து நம்ம கொடுத்த மாடு தானுங்க. திருப்பூர் மாவட்டத்தில் நம்ம கொடுத்துருந்தோம். அவங்க அதிகபட்ச கறவையாக நல்ல அடர்தீவனம் கொடுத்து அதிகபட்ச கறவையாக காலையில் 4:30 சாயங்காலம் 4 வரைக்கும் பீச்சிருக்கிறாங்க. காங்கேயத்தில் நல்ல கறவை திறன் இருக்க மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. நல்லா தாலி வேலைக்கு 2.5 கிலோ அடர்தீவனம் எல்லாம் கலந்து வச்சிங்கன்னா காலையில் 1-3:30 பீச்சலாம், சாயங்காலம் 2:30 to 3 வரைக்கும் பீச்சுங்க. அந்தளவுக்கு தெளிவான மாடுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. விலை குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காம்பில் பால் வராதுங்க. 3 காம்பில் தெளிவாக பால் வரும், 1 காம்பில் மட்டும் பால் வராது. அது போன ஈத்து வந்து பால் வத்தும் பொழுது சரியாக கவனிக்காமல் இருந்ததுனால 1 காம்பு வந்து பட்டு போச்சுங்க. 3 காம்பில் தெளிவான கறவை வரக்கூடிய மாடு. 3 காம்பிலையும் இந்த கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியும். மாடும் நல்ல பெருவெட்டான மாடு. கண் அருமையான கண், கால கண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் வந்து நேரில் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். பைப்பில் வர்ற மாதிரி வரவங்க இருக்கிற காம்பில் நம்ம கறவை எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கறவை இருக்குங்க. கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விற்பனை விலை 45,000 ரூபாய். பாலோட அளவீடு 5 லிட்டர்லேருந்து 6.5 லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க. எவ்வளோ தீவனம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கறக்கலாம். காங்கேயம் மாட்டில் பால் வர்க்கமான மாடு வேணும் அப்படின்னு தேடுறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். இதனுடைய கண்ணை இனவிருத்திக்கு நம்ம வச்சுக்கலாம். இதிலிருந்து பிறக்கிற கன்றுகள் நல்ல பால்வர்க்கமான கன்றுகளாக வந்து சேருங்க. எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்ங்க.